இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்றைய மன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற வாக்குத்தத்தின் பகுதி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். வாசிக்கலாம் எசையா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மக்கா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். இந்த வாக்குத்தத்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லாமல் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம புதிதாய் ஒரு திருமணம் ஆனவர்களை ஒரு இடத்துல குடி வைக்கிறதா இருந்தாலும் சரி, புதிதாய் வேலை தேடி போகிறதா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஃபர் கிடச்சி போகிறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வீட்டுக்கு பக்கத்தில் கடைகள் ஏதாவது இருக்கா, ஸ்கூல் இருக்கா, பஸ் வசதி இருக்கா, காலேஜ் இருக்குதா, இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் அந்த பகுதியில் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு செல்வது நம் எல்லாருக்கும் வழக்கம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவாரானால், அவர் வனாந்திரத்தின் பகுதியாக இருந்தாலும் சரி, பாலைவனமாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துவாரானால் சகல நன்மைகளும் நமக்கு கொடுத்து ஒன்றும் குறைவுபடாமல் நடத்த அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் பொழுது அவர்களை 40 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக வனாந்திரத்தில் அவர்களை நடத்தினார். அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே இல்லை. உபாகமத்தின் புஸ்தகம் 32:13 வாசிக்கலாமே. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறிவர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆமே. தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்தில் நடத்தும் பொழுது பகலிலே அவர்களுக்கு வெயில் சேதப்படுத்தாதபடி பகலில் மெகஸ்தம்பம், இரவில் குளிரும் துஷ்ட மிருகங்களினால் அவர்கள் சேதப்படாதபடி அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினார். தேவதூதர்கள் உண்ணக்கூடிய உணவை மன்னாவினால் அவர்களை போஷித்தார். கண்மலையின் தேனினால் பூமியின் கொழுமையினால் அவர்களை போஷித்தார். தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசித்தோம், ஒரு நன்மையும் அவர்களுக்கு குறைவுபடவே இல்லை. ஏனென்றால் அவர்களை நடத்தியது கர்த்தர். அதே சூழ்நிலையில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு நன்மை உண்டானது. சத்துருக்களினால் இவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை. அதே சமயம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறார்களோ அப்போது எல்லாம் அவர்களுக்கு வாதைகள் வந்தது, அவர்களுக்கு அழிவுகள் ஏற்பட்டது, மரணங்கள் சம்பவித்தது. தேவஜனமே, இன்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி எங்கு நடத்துகிறார் என்றால் பரம கானானுக்கு நேராய் உங்களை நடத்துகிறார். நீங்கள் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் போலதான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாத பொழுது பிசாசினால் நாம் வாதைகளிலும் கஷ்டங்களிலும் பாடுகளிலும் அகப்படுகிறோம். தேவஜனமே, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுதும் வனாந்தரங்களிலும் போராட்டங்களின் பகுதிகளிலும் தேவன் நம்மளை நடத்துவதற்கு அதிக வல்லமை உடையவராயிருக்கிறார். வாசிக்கலாமே எசாயா புஸ்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மக்கா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடியினால்
பாவத்தை வெறுத்து விடுங்கள். உலகத்தையும் மாம்சத்தின் கிரியைகளையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் பரமக்கானானுக்கு கொண்டு செல்கிற தேவன் உங்களை கண்மலையின் தேனினாலும் உசிதமான கோதுமையினாலும் உங்களை பூஷித்து நடத்துவார். கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பின் பல்லவத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தர் எங்களோட பேசுனீங்கப்பா. சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம், தேசம் எங்கும் பஞ்சங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் எங்களை நடத்துகிற பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஆண்டவரே போஜனம், தண்ணீர், ஆகாரங்கள் மற்றும் உடைகள் என்னென்ன தேவைகள் இருக்கோ சகலவற்றையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வல்லமை உடையவராயிருக்கிறேன். நாங்கள் இந்த உலகத்தை பார்க்காதபடி, சிருஷ்டிப்புகளை பார்க்காதபடி, சிருஷ்டிகரை பார்க்க ஆண்டவரே பரமக்கானான சுதந்திரித்துக் கொள்ள கிருபத்தாங்க. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் யார் விசுவாசமாய் வேத வசனத்தின்படி பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டார்களோ அவர்கள் மாத்திரமே கானானுக்குள் சென்றார்கள். அதே போலதான் சுவாமி பரமக்கானனுக்கு நேராய் செல்லுகிற நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேத வசனத்தின்படி நடக்க தேவன் கிருபத்தாங்க ஆசீர்வதிங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. தேவஜனமே, தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். நீங்கள் பரிசுத்தமாக வாழ உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தரே உங்களை நடத்துவார். வறட்சியான காலமோ பஞ்சமோ எதுவாக இருந்தாலும் உங்களை தேவன் செழுமையின் பாதையில் நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன்.